அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு பிளஸ் டூ முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். ஸோ இப்போ நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் நம்மகிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் ஜோசா கவுன்சிலிங்னா என்ன, சிசாப் கவுன்சிலிங்னா என்ன, ஜோசாவுக்கும் சிசாப் கவுன்சிலிங்க்கும் என்ன வித்தியாசம், மற்றும் ஜோசா கவுன்சிலிங்கிறது எப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், இதுதான் நம்மகிட்ட பெரும்பான்மையான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்ட வர ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தமாக வருது கண்டினியூஸாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கறனால நம்மகிட்ட இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்களாகட்டும் இல்லை அவங்க பெற்றோர்களாகட்டும், ஒரு வேளை இந்த வருஷம் JEEங்கிற எக்ஸாம், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினவங்களாக இருந்தாலும் சரி, ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுத போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இனி ஃப்யூச்சரில் இப்போ ப்ரெசண்டாக 10th, 11th, 12th படிக்கிற JEEங்கிற எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான், அவங்க பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான். நீங்கள் இந்த JEEங்கிற எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணாலே ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க, இது வந்து ஒரு ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த அகில இந்திய நுழைவுத் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள்ங்கிறது எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIITs மற்றும் CFTIக்கு சேர்த்து தான் இந்த எக்ஸாம். இது வந்து ஒன்லி என்ஐடி திருச்சிக்கு மட்டும் தனி எக்ஸாம் கிடையாது, IIIT திருச்சி, IIIT காஞ்சிபுரம் மட்டும் இந்த காலேஜஸ்க்கான கவுன்சிலிங் மட்டும் கிடையாதுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிடையாது. நீங்கள் JEE எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாலே இந்தியாவில் எந்த கல்லூரியில் இடம் கிடைச்சாலும் நான் வந்து போய் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்தியாவில் எந்த மூலையில் என்ஐடிஸில் கிடைச்சாலும் சரி, ஐஐடியில் கிடைச்சாலும் சரி, IIITயில் கிடைச்சாலும் சரி, CFTIயில் கிடைச்சாலும் சரி, நான் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு மனசில் வச்சுக்கிட்டு மட்டுமே JEE எக்ஸாம் எழுத போங்க. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கண்டினியூஸாக கேட்டது, சார் என்ஐடி திருச்சியில் கிடைக்குமா, நான் வந்து JEE எக்ஸாம் எழுதுனதே என்ஐடி திருச்சியில் படிக்கிறதுக்காக தான் எழுதினேன், IIIT DM காஞ்சிபுரமில் கிடைக்குமா. இன்னும் நிறைய பேருக்கு IIIT திருச்சியை பற்றியே இன்னும் ஒரு பெரிய நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. என்ஐடி திருச்சி, IIIT DM காஞ்சிபுரம் இது மட்டும்தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ஐடி திருச்சியில் சீட்டு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இன்னொரு விஷயத்தையும் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க என்னென்னா, சார் என் பையன் இல்லை என் பொண்ணு படிக்காமலேயே JEEல வந்து 70% வாங்கிட்டாங்க சார், இன்னும் படிச்சிருந்தா நல்லா வாங்கியிருப்பாங்க அப்படின்னா யாரும் அவங்கள படிக்க வேண்டாம்லாம் சொல்லலைங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் படிக்காமையே 70% வாங்கி ஏதாவது யூஸான்னு கேட்டால் எந்த ஒரு யூஸுமே கிடையவே கிடையாதுங்க. உண்மையாலுமே JEEங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையாக சொல்ல போனால் இப்போ இன்றைக்கி தேதிக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் பர்சன்டைல் வகையில் 96% இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும். ஸோ 96% வச்சுருந்தாலே சீட்டு கிடைக்காதுங்கிற பட்சத்தில் என் பையன் 70% வாங்கிட்டான் படிக்காமையே, 80% வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாதுங்க, சரிங்களாங்க. உண்மையாலுமே நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஜினியரிங் காலேஜஸில் போய் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா JEEங்கிற எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் 96% மேலே வாங்கினா மட்டும்தான் ஏதாவது ஒரு கல்லூரியில், என்ஐடி திருச்சியை பற்றி சொல்லலை, IIIT DM காஞ்சிபுரத்தை பற்றி சொல்ல, ஏதாவது ஒரு கல்லூரியில் இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கேன், 96% மேலே வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் JEE எக்ஸாம் எழுத சொல்லுங்கள், JEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். பேருக்கு 50%, 60%, 70% வாங்குறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. இதுதான் என் சைலேருந்து ஜோசா கவுன்சிலிங் முன்னாடி கொடுக்கக்கூடிய அட்வைஸ். இப்போ ஜோசா கவுன்சிலிங், ஜோசா JOSAA அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயின்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுக்கான சுருக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் பண்ணுறாங்க இந்த ஜோசாங்கிற ஆர்கனைசேஷன், இது வந்து ஒரு அமைப்பு, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை வந்து ஒரு கவுன்சிலிங் நடத்த தரதான் வந்து இவங்களோட வேலை. இந்த கவுன்சிலிங்கில் வந்து இது மொத்தம் எத்தனை கல்லூரிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான கல்லூரிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐஐடி, ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ஐஐடியில் மொத்தம் 23 கல்லூரிகள் இருக்குது. இந்த 23 கல்லூரிக்கு சேர்த்து நான் கடந்த வருஷம் டேட்டா வச்சு பேசுகிறேன், 17385 சீட்டுங்கிறது இருக்குதுங்க. 23 கல்லூரிகள், இந்த 23 கல்லூரிகளுக்கு சேர்த்து 17385 சீட் இருக்குது. ஐஐடிஎஸில் மட்டும் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க, நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன், படித்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் படிப்பேன், தவிர்த்து வேறு படிப்பே படிக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஐஐடியில் மட்டும் மொத்தம் 119 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, 23 ஐஐடியிலையும் சேர்த்து 119 வகையான படிப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களாங்க. ஸோ அப்போ இன்னுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிப்பேன்லாம் தயவு செஞ்சு நிற்க வேண்டாம், என்ன சீட்டு கிடைச்சாலும் படிக்கலாம்.
ரெண்டாவது வகையான கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா என்ஐடி. ஸோ என்ஐடிஸில் வந்து 32 என்ஐடிஸ் இருக்குது. 32 என்ஐடிஸ்க்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 23,594 சீட்டுங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி என்ஐடிஸில் மட்டுமே மொத்தம் 42 வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க என்ஐடிஸ், 32 என்ஐடிஸ்லையும் சேர்த்து. அடுத்து மூணாவது வகையான கல்லூரி IIIT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சரிங்களா. இந்த கல்லூரியும் தலை சிறந்த கல்லூரி தான், நல்லா படிக்கலாங்க. 26 கல்லூரிகள் இருக்குது இந்தியா முழுமையாக. மொத்தம் 26 கல்லூரிகளையும் சேர்த்து 7,746 சீட் இருக்குங்க IIITஸில் மட்டும். அங்கே மட்டும் மொத்தம் 33 வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து IIITஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நாலாவது கல்லூரி, அது வந்து சில பேர் CFTIன்னு சொல்கிறாங்க, GFTIன்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே கரெக்டு தான். என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று கவர்மெண்ட் ஃபண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. மொத்தம் 32 ப்ளஸ் கடந்த வருஷம் டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கல்லூரிகள் சேர்த்து 38 கல்லூரிகள், 8,022 சீட்டு மொத்தம். இப்போ இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் மட்டும் எத்தனை கல்லூரிகளுக்கான கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 கல்லூரிகளுக்கான கவுன்சிலிங்கிறது நடக்கிறது. மொத்தம் எத்தனை இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த 119 கல்லூரிகளுக்கும் சேர்த்து மொத்தமாகவே 56,747 இடங்கள் தான் வந்து கவுன்சிலிங்கே இருக்குங்க. இது வந்து கடந்த வருஷம் டேட்டா. இந்த வருஷம் அப்படியே புதுசாகவே ஏதாவது டேட்டா வந்தாலுமே அதிகபட்சம் ஒரு 1,000 இல்லைன்னா 2,000 சீட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 58,000 சீட் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஜோசா கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதி அந்த ஸ்கோர் வச்சுருக்கக்கூடிய மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை நான் JEE அட்வான்ஸ் எழுதாமல் JEE மெயின் ஸ்கோரை வச்சு உள்ளுக்க வர்றவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் ஸ்கோரை வச்சு IITஸில் சேர முடியும். JEE மெயின் ஸ்கோரை வச்சு NIT, IIIT, CFTIல சேர முடியும். இப்போ இந்த ஜோசா கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் கடந்த வருஷம் டேட்டா வச்சு மட்டும் சொல்கிறேன், கடந்த வருஷத்தோட ஷெட்யூல் மட்டும் வச்சு சொல்கிறேன். மொத்தம் 6 ரவுண்டு நடக்கும். இப்போ பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, சார் ஜோசா கவுன்சிலிங் இப்போ நான் JEE மெயினில் நல்லா ஸ்கோர் வாங்கிட்டேன், அட்வான்ஸ்டு எழுதலைங்க, சரிங்களா. ஆனால் வந்து நான் வந்து இப்போ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண விரும்புகிறேன், எப்போ சார் ஜோசா கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், நான் ஜோசா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா, இல்லை ஜோசா கவுன்சிலிங்கை தாண்டி நான் வந்து வேறு விஷயங்களுக்கு போகலாமா அப்படின்னு நிறையா பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம்ங்கிறதே வந்து May 26 தான் எக்ஸாம்ங்கிறது நடக்குதுங்க. குறைஞ்சபட்சம் அதோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என்னோடய கெஸ்ங்கிறது ஒரு June 10 மேலே தான் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜூன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், June 10 ரிசல்ட், JEE அட்வான்ஸ்டு ரிசல்ட் வந்துருச்சுன்னா June 11 காலையிலேயே உங்களுக்கு வந்து என்ன ஆகிரும் பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகிரும், சரிங்களா. ஸோ அப்போ தான் நம்ம அப்ளையே பண்ண முடியும். ஸோ JEE மெயின் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, JEE அட்வான்ஸ்டு ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாள் காலையில் மட்டும்தான் ஜோசா கவுன்சிலிங்கிறது ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா. ஏன்னா இப்போயே சார் இன்னும் ஜோசா கவுன்சிலிங்க்கு நான் அப்ளை பண்ணலை அப்ளை பண்ணலன்னு நிறையா பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் தெளிவான தகவல்கள். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு சில பெற்றோர்கள் இப்போ வந்து பர்டிகுலராக கேட்குற விஷயம், சார் நான் வந்து சேர்ந்தா NIT திருச்சியில் தான் சேருவேன், IIIT காஞ்சிபுரமில் மட்டும்தான் சேருவேன், வேறு எதுலேயுமே சேர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் வந்து நம்ம வந்து NIT திருச்சி கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் IIIT காஞ்சிபுரம் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது பர்சன்டேஜ் முக்கியமாக ரேங்க் முக்கியமானு கேட்குறப்ப பர்சன்டேஜில் பேஸ் பண்ணி தான் ரேங்க், பட் வந்து நான் பார்க்குறது நான் முழுக்க முழுக்க அனலைசிஸ் பண்ணுறது ரேங்க் பேசிஸில் தான் பண்ணுறேன், நான் பர்சன்டேஜ்லேயே சொல்ல போகிறது இல்லைங்க. ஸோ அப்போ கடந்த வருஷத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் IITயில் சேர்கிறதுக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ரேங்க் தேவை, NITயில் சேர்கிறதுக்கு கம்யூனிட்டி வைஸ் என்ன ரேங்க் தேவை, IIITயில் சேர்கிறதுக்கு கம்யூனிட்டி வைஸ் என்ன ரேங்க் தேவைங்கிறதா நான் சொல்ல போகிறேன். நான் வந்து ஜோசா கவுன்சிலிங் வச்சு மட்டும் தான் சொல்கிறேன், நான் சிசாப்புக்குள்ளே இன்னும் போகலைங்க, சரிங்களா. இப்போ ஜோசா கவுன்சிலிங்கோட டேட்டா, எக்ஸாக்ட் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் IITயில் சேர்கிறதுக்கு நீங்கள் ஓப்பன் கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 18,027 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சதுங்க. ஏதாவது ஒரு IITயில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், நான் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் சொல்லவில்லைங்க, ஏதாவது ஒரு IITயில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இடம் கிடச்சிருக்கு ஓப்பன் கேட்டகரியில் 18,027. EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2,925 ரேங்க்குக்கு சீட்டு முடிஞ்சது. OBCNCL பொறுத்த வரைக்கும் 6,538 ரேங்க்குக்கு சீட்டு முடிஞ்சது. SC 3,454 சீட்டு முடிஞ்சது. ST 1,592 சீட்டு முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் IITயோட போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்து NIT, எல்லாருமே கேட்குறது NITஸில் வந்து என்ன, NIT திருச்சி பற்றி கேட்குறீங்க. நான் சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தருக்கும் 32 NITக்கும் சேர்த்து என்ன கம்யூனிட்டி ரேங்க்குக்கு என்ன சீட்டு முடிஞ்சது, பேஸ்ட் அப்பான் ஜோசா கவுன்சிலிங் வச்சு சொல்கிறேன். சிசாப் கவுன்சிலிங் இன்னும் மாறுபடும்.
இப்போ ஜென்ரல் கேட்டகரிங்கிறது ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 58,591 ரேங்குக்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு என்ஐடியில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிருக்குங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் 9,666 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஓபிசி என்சிஎல் 18,725 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சி 9,733 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்டி 8,832 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து IIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ IIITஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் வந்து 53,716 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்திருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 9,312 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓபிசி என்சிஎல் 18,359 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கு. எஸ்சி 10,761 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்டி 5,199 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து சிஎஃப்டிஐக்குள்ளே இன்னும் போகலைங்க சரிங்களா. ஸோ ஐஐடி என்ஐடி IIITயோட ரேங்கிங்கிறது இதுதான். ஸோ இதுதான் ஜோசா கவுன்சிலிங்கில் எப்படி பண்ணுவாங்கங்கிற விஷயம். இப்போ ஜோசா கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரிசல்ட்டு வந்து அடுத்த நாள், உதாரணத்துக்கு நீங்கள் 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதியே வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய ஸ்கோர் கார்டு எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிடணும். அதுபோக நீங்கள் அந்த 11ஆம் தேதியிலேருந்தே நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன கல்லூரியில் சேர விரும்புகிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேர விரும்புகிறீங்க, அதை நீங்கள் வரிசையாக ரிஜிஸ்டர்டு சாய்ஸஸாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பித்த 11ஆம் தேதியிலேருந்து 6ஆம் நாள், அதாவது மேபி June 16 இல்லைனா June 17ஆம் தேதி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறத பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் சீட் அலோகேட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே ஆஃப் மார்க் சீட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதிப்படுத்தப்பட்ட சீட்டு கிடையாதுங்க அது. இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அலோகேஷன் காட்டுவாங்க. உடனே நம்மளுக்கு அதுக்கடுத்து ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸஸ், இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க சாய்ஸ் ஓகேன்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லை எனக்கு வந்து இன்னுமே நான் நல்ல சாய்ஸஸ் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. அதில் சாய்ஸஸ் மாற்றினீங்கன்னா திருப்பியும் அதுக்கடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது மார்க் ஷீட் அலோகேஷன் கொடுப்பாங்க. மொத்தம் நம்மளுக்கு மார்க் ஷீட் அலோகேஷனுங்கிறது 2 தடவை கொடுப்பாங்க. அந்த 2வது தடவையும் நம்மளுக்கு வந்து 2வது தடவையும் அதே காலேஜஸ் கிடைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். 2வது சீட் அலோகேஷன் ஆனால் அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு வந்து உங்களோட சாய்ஸஸ்ங்களை லாக் ஆயிரும். அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது நாள் வந்து உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து அதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது, அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். இதுதான் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ சிசேப் கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிசேப்னா சென்ட்ரலைஸ்டு சீட் அலோகேஷன் போர்டு, இதுதான் வந்து சிசேப்னு சொல்லுவாங்க. இந்த சிசேப் கவுன்சிலிங்கிறது எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோசா கவுன்சிலிங்னா ஐஐடிஸ் ப்ளஸ் என்ஐடிஸ் ப்ளஸ் அதர் காலேஜஸ்க்கு வந்து கவுன்சிலிங்கிறது நடக்குது. இப்போ ஐஐடி சீட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்லேயே முடிஞ்சிடும். இப்போ 2வது சிசேப் கவுன்சிலிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்டு எடுத்து ஜாயின் பண்ணாத மாணவர்கள், சீட்டு கிடச்சி ஃபீஸ் பே பண்ணாத மாணவர்கள், ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணாத மாணவர்களோட சீட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிசேப் கவுன்சிலிங்க்கு வரும். அதுக்காக ஐஐடியோட சீட் இங்கே வருமானு கேட்டால், ஐஐடியோட சீட் சிசேப்புக்கு வராதுங்க. என்ஐடி IIIT சிஎஃப்டிஐ இந்த 3 காலேஜஸ்லேயும் ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாமே வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிசேப் கவுன்சிலிங்க்கு வரும். ஸோ அந்த சிசேப் கவுன்சிலிங்கில் ரிமைனிங் சேம் அதே ப்ராசஸ் பண்ணணுங்க. அதாவது திருப்பி சாய்ஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். அது வந்து டிஸ்பிளே ஆஃப் மார்க் சீட் அலோகேஷன் வரும். அதுக்கடுத்து வந்து சாய்ஸஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்னா லாக் பண்ணணும், சாய்ஸஸாக லாக் பண்ணணும். அதுக்கடுத்து தான் சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். இது போக இந்த ஷெட்யூல் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிறப்ப அதை பற்றின A to Z தகவல்கள், எந்த தேதியில் என்ன பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி சாய்ஸஸ் லாக் பண்ணணும், இது எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு என்னென்னா இப்போ நான் கொடுத்துருக்க வீடியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோசா கவுன்சிலிங் பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த வீடியோங்கிறது கொடுத்தேன்.
வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் சில பேரண்ட்ஸ் கிராம பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் இன்னுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கம்மியான மார்க் வாங்கிட்டு ஜோசா கவுன்சிலிங்கில் இடம் கிடைக்கும், ஜோசா கவுன்சிலிங்கில் ஈஸியாக சீட் எடுத்துடலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கஷ்டம்னு தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன். அதுபோக உங்களுக்கு இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தகவல்கள் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது ஹெல்ப் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங் சர்வீசஸ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுமாரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம், எடுக்க மாட்டேன். ஸோ அதை மெசேஜ் பண்ணிங்கன்னா முடிஞ்சளவுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இதுமாதிரி கண்டினியூஸாக ஜோசா கவுன்சிலிங், அதேமாதிரி டிஎன்இஏ, இப்போ விஐடிக்கு நாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ், ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அமிர்தா கவுன்சிலிங், சாஸ்திரா கவுன்சிலிங், ஐசர், ஐஎம்யூ, இது மாதிரி எந்த ஒரு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்களும் நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.